Hey, hi guys, it's me Rahul Raj. So in the channel video paaka porom pathina MT15 BS6 variant da vandu paaka porom. So the bike ootila. Na vandu pathina Apache 160 ooti iruken. எனக்கு வந்து இனிஷியல்ல லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. எடுத்தவனே ஆஃப் ரோடிங். சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சேம் V3ல என்ன தந்திருக்காங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டீத் தராங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது, நான் அதை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இனிஷியல் இதில் வந்து இனிஷியல் ஆர்பிஎம்மில் வந்து பிக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ண, நான் இப்போ ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்ருக்கேன், நீங்கள் லான்ச் பண்ணவுடனே நல்ல உங்களுக்கு ஃபீல் தரும். சம்டைம்ஸ் வெயிட் கம்மியாக இருக்காங்கலாம் கொஞ்சம் பின்னாடி போய் ஓட்டிங்கன்னா பாப்போம் ஒரு மாதிரி வீல் கூட ஆகும், ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இது வெயிட் கம்மி தான். பைக்கே ஓவரால் வெயிட்டு கம்மி தான், கிட்டத்தட்ட 146 நினைக்கிறேன் வெயிட்டு. ஸோ அதனால் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இனிஷியல் இதில் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 6000 ஆர்பிஎம்மில் போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் ஆகிடுது, ஏன்னா அது வந்து ஸ்ப்ராக்கெட்டாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதிகம் மீன்ஸ் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது இல்லை அதிகம், இனிஷியலில் நல்லாயிருக்கும். டாப் எண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ இது தராது. ஸோ இப்போ ஸ்ப்ராக்கெட்டால் இன்னும் டீத் எக்ஸ்ட்ரா இருக்காது. என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 5th இல்லை 5th இல்லை 6th கியரில் போகும்போது கூட நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது கூட வண்டி ஆஃப் ஆகாது. இப்போ ஒரு சில பைக்கெலாம் வந்து நீங்கள் 5th போகும்போது 5th கியரில் போகும்போது 20-30 போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஒரு மாதிரி லேக் ஆகும். இதில் அந்த மாதிரிலாம் ஆகாது. அண்டு இதால் வந்து மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது டாப் ஸ்பீடில் வந்து ஸ்டெபிலைஸ்டாக போக முடியாது கைஸ். அதனால தான் ஸ்ப்ராக்கெட் அதிகமாக இருக்கனால தான். அதே மாதிரி ஹைவேல வந்து நீங்கள் மைலேஜ் வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, கம்மியாக தான் தரும். ஏன்னா ஹைவேல கண்டிப்பாக நம்ம ஸ்பீடு தான் போக பார்ப்போம். இப்போ ஸ்ப்ராக்கெட் நம்பர் ஆஃப் டீத் வந்து ஸ்ப்ராக்கெட்டில் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு மைலேஜில் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ராப் இருக்கும், ரொம்ப ட்ராப் இருக்காது, கண்டிப்பாக கொஞ்சம் ட்ராப் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓட்டுறவங்க தெரியும் ஹை ஸ்பீடில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப இன்ஜின் ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு இஷ்யூ. சப்போஸ் நீங்கள் லாங் ரைட்லாம் பண்ணுறீங்கன்னா V3ல யூஸ் பண்ணுற ஸ்ப்ராக்கெட்டே யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் பிக்கப் எதிர்பார்க்க முடியாது. பட் டாப் எண்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா எப்பவுமே வந்து அந்த டயமீட்டரும் அந்த டீத்தும் வந்து கம்மியாகும் போது ஸ்பீடு அதிகமாகவும் டார்க் கம்மியாகும், ஸ்பீடு அதிகமாகவும் டார்க் வந்து கம்மியாகும். இதே வீலோட டயமீட்டர் வந்து அதிகமாகும் போது டார்க் அதிகமாகவும் ஸ்பீடு கம்மியாகும். இதுதான் வந்து ஒரு பிரின்சிபல். ஸோ ரோட் காலியாக இருக்குது, கொஞ்சம் டாப் எண்டில் போக பார்ப்போம். இதில் வந்து என்னால் ரொம்ப டாப் எல்லாம் அட்டன் பண்ண முடில. நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்து நீங்கள் ப்ராப்பராக ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு பக்கா பொசிஷனில் ஓட்டினீங்கன்னா ஒரு 130 கிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு மிரர் வேறு வச்சல்ல சி
அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சொல்லி யாராவது பைக்லாம் ஓட்டுறீங்கன்னா மிரர் வச்சு ஓட்டுங்க. அதுதான் ட்ரெண்டாக இருக்குது இப்போ, இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே. சன் செட் ஆகுது, அவ்வளோதான் கைஸ். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். அண்டு பிரேக்கிங் பிரேக்கிங் வந்து சிங்கிள் சேனல் பேஸ் தான் தருவாங்க. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லுவாங்க. ஏன்னா டுவெல் சேனல் இவ்வளோ, இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸோரம் ப்ரைஸே, சாரி ஆண்ட்ராய்டே வந்ததுன்னு நினைக்கிறேன். 1.63 1.7 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தரலாம். இவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வாங்கணும்ன்ட்டு அவங்க சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்ட் கட்டிங்காகன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னோடய ரீசன் என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்போர்ட் வண்டி, ஸ்ட்ரீட் ஸ்போர்ட் பைக்னால ஸ்ட்ரீட் ரேசர்னால இது வந்து நிறைய மோஸ்ட்டாக வந்து ஸ்டண்ட்டு கொஞ்சம் மோஸ்ட்டாக காலேஜ் பஸ்ஸு தான் வாங்குவாங்க, என்ன மாதிரி காலேஜ் பஸ்ஸு தான் வாங்குவாங்க. ஸோ ஸ்டாப் ஈவிலாம் அடிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ட்ரிஃப்ட்லாம் அடிக்கும்போது அடிக்கும் போது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் தான் அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 282 mm டிஸ்பிரேக் தராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரியலில் 220 mm டிஸ்பிரேக்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அண்டு பைக்கில் வேறு என்ன ஒரு விஷயம்னா விண்ட் பிளாஸ்ட்டு எனக்கு என்னோடய ஹைட்டுக்கு வந்து 90 அடிக்குது, ஏன்னு தெரில. அண்டு நீங்கள் இவர் வந்து சின்னதாக ஒரு இது போட்டிருக்காரு, மேபி அது அவர் ஹைட்டுக்கு மேபி கரெக்டாக நினைக்கல, கொஞ்சம் லாங்காக போட்டால் என் ஹைட்டுக்கு மேபி கரெக்டாக இருக்கும். ஒரு 110 கூட, 110 போகும்போது ஒரு 100 வேணால் ஸ்மூத்தாக நீங்கள் போகலாம். அண்டு டாப் எண்டு தான், டாப் எண்டு அது எனக்கு தெரிஞ்சு நான் இதில் 120 அடிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ரோட்ஸ் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை, வேணாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க், ஃபியூல் டேங்க் வந்து கிட்டத்தட்ட 10 liters தராங்க. இந்த பைக்குக்கு 10 liters போதும் லாங் ரைட் போகிறவங்க வந்து, ஏன்னா இது வந்து லாங் ரைட் போகிற பைக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து 10 liters போதுமானது, 12 கொடுத்துருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து விவிஏ டெக்னாலஜி தராங்க. ஸோ மைலேஜ் நல்லாவே இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அது அதிகப்படுத்துறதுனால மைலேஜ் நல்லாயிருக்கும். எக்ஸாஸ்ட் நோக் சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே இண்டிகேட்டர் வேறு இடத்துல ஹாரன் கொடுத்துருப்பாங்க, ஹாரன் வர வேண்டிய இடத்துல இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இது நானே 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுவே மாற்றிருக்கலாம், இனிமேல் 2022 விட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு வேறு ஒன்றும் இல்லை, வைப்ரேஷன் இது இருக்கும் நார்மலைஸ்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, டீசெண்டாக இருக்குது. நான் எனக்கு பொசிஷனும் ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நல்லா வைடாக நல்லா ஸ்பீடாக. அந்த டேர்னிங்கெலாம் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனா நல்லாயிருக்கும்ன்ட்டு. அந்த எப்படி சொல்கிறது, ஆன்பரோட அந்த பொசிஷனுக்கு அந்த இந்த டிராஃபிக், இந்த மாதிரி பைக் வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கில் போகிறதுலாம் நல்லாயிருக்கும். ரியர் பிரேக்கிங் எல்லா பைக்லையும் இருக்க மாதிரி நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப வந்து அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியல. எக்ஸாஸ்ட் நல்லா இருக்குது கைஸ், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருப்பான்னு தெரியல, பட் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் நல்லா ஹார்டாக இருக்குது, சீட்டும் சுமார் தான் கைஸ், சுமார் மீன்ஸ் ஆவரேஜ் ஓகே தான். ரொம்ப அப்படியே V3, ஆமாம் V3 அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் V3 இது சஸ்பென்ஷன் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஹார்டாக இருக்குது. ஆஃப் ரோடிங்லாம் வந்து வாய்ப்பில் ராஜா, ஏன்னா V3 வந்து ஆஃப் ரோடிங் ஓகே நல்லா இருந்தது, நல்லா இருந்தது மீன்ஸ் ஓகே, இதை கம்பேர் பண்ணும்போது அது நல்லா இருந்தது. பட் இதில் கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது.